காரைக்குடி அருகே ஊரடங்கால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்துள்ள தங்களுக்கு மீண்டும் தொழில் செய்ய கடன் தந்து உதவுமாறு சேலை உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் கானாடுகாத்தான் பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் செட்டிநாட்டு கைத்தறி சேலைகள் காஞ்சிபுரம் பட்டு சேலைகளுக்கு நிகராக பேசப்படுகிறது. இந்த கண்டாங்கி சேலை உள்நாட்டினரை மட்டுமல்லாமல் வெளிநாட்டினரையும் தனது தரத்தாலும் வண்ணத்தாலும் கவர்ந்திழுக்கின்றன. கோடை காலத்திற்கு ஏற்ற இந்த செட்டிநாட்டு காட்டன் சேலைகள் புவிசார் குறியீட்டையும் பெற்றுள்ளது. இந்நிலையில் கடந்த 40 நாட்களாக கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த போடப்பட்ட ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து தளவாடங்களை சீர் செய்யும் பராமரிப்பில் தொழிலாளர்களுடன் சேர்ந்து உற்பத்தியாளர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் உற்பத்தி செய்வதற்கு முன்பு தொழிலாளர்களுக்கு சம்பளம், தொழிலுக்கு தேவையான பாகு சாயம், பராமரிப்புக்கு தேவையான உதிரி பாகங்கள் என செலவினங்கள் அதிக அளவில் வருவதால் தங்களுக்கு மீண்டும் தொழிலில் கால்பதிக்க வங்கிகளில் கடன் தந்து தங்களது வாழ்வாதாரம் காக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளனர் கண்டாங்கி சேலை உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும். அரசு செவிமடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.